ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் மூவி ஸ்டார் இவர். ஸோ இன்றைக்கி நம்ம மூவி ஸ்டாரில் என்ன ஒரு அப்டேட்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, யாரெல்லாம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்களோ அவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்ஸ்னா எனரோல் பண்ணிச்சிங்க. ஸோ இன்றைக்கி தனுசன ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தோன்னா ஒரு விருந்தான ஒரு அப்டேட் தானே கிடச்சிருக்கு. ஸோ என்ன அப்படின்ற பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, கர்ணன் படம் பார்த்தோன்னா ஏப்ரல் 9 ரிலீஸ் ஆகுது. ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா ப்ரோ எலெக்ஷன் வரனால பார்த்தா கர்ணன் படம் தள்ளி போயுமான்ற சில விஷயம் பார்த்தா கேட்டு தான் இருக்கிறீங்க. அதாவது பார்த்தோன்னா இப்போ டாக்டர் படம் பார்த்தா தள்ளி போயிடுச்சு, அடுத்து சுல்லத்தான் படம் பார்த்தோன்னா தள்ளி போகிற மாதிரியான பேச்சுவார்த்தையும் போயிட்டு தான் இருக்குது. இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா கண்டிப்பாக கர்ணன் படம் தள்ளி போக போகிறாங்க ப்ரோன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு கேட்டது கர்ணன் படம் வரனால பார்த்தா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீட்டாக கிராண்ட் ரிலீஸ் அதாவது பார்த்தோன்னா ஒரு வருஷம் கழிச்சு கிராண்டாக நம்ம படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க தேட்டரில். அதனால் பார்த்தா வெறித்தனமாக நம்ம செலவேஸ் பண்ணால் நாம் ரெடியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நம்மளும் ஒரு கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த வகையில் பார்த்தா இன்றைக்கி கர்ணன் படத்துக்கான படம் அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கிள் பண்ணால் ரெண்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க, ரெண்டுமே பார்த்தா தாறுமாறு ஹிட்டு. அது மாதிரி கண்டா வர சொல்லுங்க அது வேறு லெவல் ஹிட்டு. ஸோ அதாவது பார்த்தோன்னா ரெண்டாவது ரிலீஸ் ஆனால் பண்டராத்தி புராணம் அது பார்த்தா இறங்கி ஆடி இருப்பார் நம்ம தலைவர். ஸோ அதுவும் பார்த்தா ஒரு வேறு லெவல் ஹிட்டு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தா அடுத்து என்ன ஒரு அப்டேட் போட்டிருந்தாங்கன்னா, ஸோ ட்ரீசர் பார்த்தோன்னா வெரி சூன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால பார்த்தா கண்டிப்பாக கர்ணன் படத்துக்கான அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா ட்ரீசருக்கான ஒரு அப்டேட் தான் இருக்கும் ப்ரோ, அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருந்தேன். ஸோ எல்லா ஃபேன்ஸுமே பார்த்தா அது உறுதியாக இருந்தாங்க. பட் அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தா படத்துக்கான தேர்டு சிங்கிள் இருக்கு இல்லையா, ஸோ அதை பார்த்தோன்னா ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணுறாங்களாமா March 11 பார்த்தா இந்த சாங் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த சாங்க்கு நேம் என்ன ப்ரோ வச்சிருக்காங்க, அதாவது பார்த்தா ஃபர்ஸ்ட் சாங் செகண்ட் சாங் ரெண்டுமே வேறு லெவல் இருந்துச்சு. இப்போ தேர்டு சாங் என்ன ப்ரோ வச்சிருந்தாங்கன்னா, ஸோ திரௌபதியின் முத்தம். ஸோ இதுதான் அந்த படத்துக்கான ஒரு சாங்காக இருக்குது. ஸோ இந்த சாங் பார்த்தோன்னா அந்த போஸ்டரே தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கான ஒரு லவ் சாங்காக இருக்க போதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாதுன்றதுல, ஏன்னா சாங்கை பார்த்தோன்னே பார்த்தா நிறைய பேர் பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதாவது பார்த்தோன்னா வேறு ரெண்டு சாங்கே பார்த்தா ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு சாங் ரிலீஸ் ஆச்சு. இந்த சாங் பார்த்தா ஒரு லவ் சாங் ரிலீஸ் ஆகிறப்ப கண்டிப்பாக சந்தோஷ் நாராயண் இசையில் மாரி சிவராஜ் படத்தில் பார்த்தா இந்த சாங் எந்த மாதிரி இருக்குது போன்ற மாதிரியான ஒரு பயங்கர எதிர்பார்ப்பாங்க எனக்குள்ளே இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த சாங்கான எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு வச்சுன்னா கண்டிப்பாக கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டான அப்டேட்லாம் நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கினா நீங்கள் மறக்காமல் மூவி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுங்க.